வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் நாட்டில் மீண்டும் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் களத்தில் வெகுவாக பேசப்படுகின்றது அதாவது ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் இணைத்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் முயற்சிகள் கடந்த சில தினங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இந்த முயற்சியை முன்னெடுப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பில் இந்த முயற்சிக்கு பச்சை கொடி காட்டப்படவில்லை அதனால் இந்த முயற்சிகள் தற்போது கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய சூழலில் மீண்டும் தேசிய அரசாங்கம் அமைப்பது குறித்த பேச்சுகள் களத்துக்கு வந்திருக்கின்றமைக்கு பிரதான காரணம் அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் ஒன்று வரப்போவதாக தெரிவிக்கப்படுகின்றமை ஆகும் அமைச்சரவையில் மாற்றம் வரும்போது தேசிய அரசாங்கமாக அதனை உருவாக்குவது சிறந்தது என்ற ஒரு கருத்தும் அரசாங்க மட்டத்தில் நிலவுவதாக தெரிகிறது இது தொடர்பில் அரசல் புரசலாக பல விடயங்கள் வெளிவருகின்றன அமைச்சரவை மாற்றம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர் காரியவசம் எமக்கும் அமைச்சு பதவிகள் அவசியமாகும் இது தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளோம் என்று சொல்லியிருந்தார் இதிலிருந்து விரைவில் அமைச்சரவை மாற்றம் வரலாம் என்று பரவலாக ஊகிக்கப்படுகின்றது எப்படி இருப்பினும் தற்போது தேசிய அரசாங்கம் அமைக்கும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் எதிரணிகளின் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைய போகின்றார்களா என்ற பேச்சுகளுமே அரசியல் களத்தில் வெகுவாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைய நிலையில் முக்கியமானதாக பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளப் போகின்றார்களா என்பது தற்போது அரசியல் களத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான பேசு பொருளாக காணப்படுகிறது எதிரணியின் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாகவும் அது தொடர்பான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆனால் எதுவும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை இது தொடர்பாக பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் நடத்தப்படுகின்ற செய்தியாளர் சந்திப்புகளிலும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன கடந்த வாரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்திய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலீன் பண்டார ஒரு சில உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளும் சாத்தியம் இருக்கின்றது பதவி ஆசை பிடித்த சிலர் இணைந்து கொள்ளும் சாத்தியமும் இருக்கிறது ஆனால் அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் எனினும் இது நடக்காது என்பதை உறுதியாக கூற முடியாது என்று கருத்து வெளியிட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நலீன் பண்டாரவின் இந்த கூற்று ஒரு சில உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில இருந்து அரசாங்கத்தில் இணைந்து கொள்வார்களா என்ற ஒரு கேள்வியை பரவலாக எழுப்புகின்றது காரணம் எந்த அரசியல் கட்சியும் தமது கட்சியில இருந்து எந்த உறுப்பினரும் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தினையே மிக வலுவாக தெரிவிக்கும் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலீன் பண்டார தமது கட்சியில இருந்து ஒரு சில உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்வதற்கான சாத்தியம் இருக்குது அதனை முற்றாக மறுக்க முடியாது பதவி ஆசை பிடித்தவர்கள் இவ்வாறு செய்யலாம் என்று சொல்லியிருந்தார் இந்த நிலையில்தான் நலீன் பண்டார அவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்றால் அங்கு ஏதோ ஒரு சில சந்தேக நிலைமை இருப்பதாகவே ஊகிக்க முடிகிறது அதாவது ஒரு சிலர் அரசாங்கத்துடன் இணைவதற்கான சாத்தியம் இருப்பதாகவே அந்த தோற்றப்பாடு வெளிக்காட்டி நிற்கிறது மேலும் கடந்த வாரம் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்திய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கட்சியில் இருக்கின்ற 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு சிலர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளும் சாத்தியம் இருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த கருத்தும் அரசியலில் பல கேள்விகளுக்கு வழிகொள்வதாக அமைகிறது எதிர்கட்சியின் ஒரு சிலர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வார்களா என்ற இந்த பேசு பொருளை இந்த கூற்றுகள் வலுவாக்குவதாக காணப்படுகின்றன எப்படி இருப்பினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில எம்பிக்கள் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான உறுதியான தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வார் என்ற தகவல்கள் கடந்த காலங்களில் வெளிப்படையாக வந்து கொண்டிருக்கின்றன நாட்டின் பொருளாதாரத்தை ஜனாதிபதி ரணிலே மீட்டெடுத்தார் என்பது எங்களுக்கு தெரியும் என்று அண்மையில் ராஜித சேனாரத்ன தெரிவித்திருந்தமையும் இந்த எண்ணத்தை வலுப்படுத்துவதாக அமைந்திருந்தது எனவே அவர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளப் போகின்றார் எல்லாத்தையும் இணைந்து கொள்வார் என்று பரவலாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால்தான் அரசாங்கத்தில் தனித்து சென்று இணைந்து கொள்ளப் போவது இல்லை என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன மிகவும் திட்டவட்டமாக சொல்லியிருந்தார்
அவ்வாறு அவர் அறிவித்துள்ளமையும் இங்கு தீர்க்கமானதாகவே காணப்படுகிறது. இதேவேளை இந்த விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, ஐக்கிய மக்கள் சக்தியில இருந்து எந்த உறுப்பினரும் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள மாட்டார்கள், அவ்வாறு இணைந்து கொண்டால் அது மக்களின் ஆணையை காட்டி கொடுக்கும் செயற்பாடாக அமையும், அவ்வாறு மக்களின் ஆணையை காட்டி கொடுக்கும் எவரும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இல்லை, பதவி ஆசை பிடித்தவர்கள் எவரும் எமது கட்சியில் இல்லை, நாம் நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் ஆட்சி அமைப்போம், எனவே அவரும் எமது கட்சியிலிருந்து விலகி அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள மாட்டார்கள், எமது கட்சியை சீர்குலைப்பதற்கு பல நடவடிக்கைகள் பல்வேறு தரப்பினர்களால் மேற்கொள்ளப்படுகின்றன, ஆனால் அவை வெற்றி பெறாது, எமது கட்சியிலிருந்து எவரும் வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்று சொல்லியிருந்தார். இதேவேளை ஆளும் பொதுஜன பெரமுனவின் அரசியல் நகர்வுகளும் தீர்க்கமானதாகவே அமைந்துள்ளது. அண்மையில் ஆளுங்கட்சியான பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் எதிர்க்கட்சியிலிருந்து யாராவது எம்பிக்கள் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டால் அவர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் தற்போது தமது கட்சிக்கு அதிக அளவிலான உறுப்பினர்கள் அவசியம் என்பதனை உறுதியாக அந்த கட்சி அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டுக் கொண்டு வருவதாக பரவலாக பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முக்கியமாக 2022 ஆண்டு ஜூலை மாதம் நாடு இருந்த நிலைமையுடன் ஒப்பிடுகையில் தற்போது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமாக ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த ஒரு வருட காலமாக தீவிரமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவிகளை பெற்றுக்கொள்வதில் பல சவால்களும் அரசாங்கத்துக்கு காணப்பட்டன. எனினும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அந்த சவால்களை ராஜதந்திர ரீதியில் அணுகி சீனா, இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளின் ஒத்துழைப்புகளையும் பெற்று சர்வதேச நாணயத்தின் கடனையும் பெற்று இருக்கின்றது. பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் படிப்படியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலில் அரசியலிலும் மாற்றங்கள் இடம்பெறலாம் என்பதே ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. முக்கியமாக தற்போதைய நிலைமையில் தேசிய அரசாங்கம் அல்லது சர்வகட்சி அரசாங்கம் அமையுமா என்பதே கேள்வியாகும். ஆனால் அதற்கான முயற்சிகள் இடம்பெற்றாலும் கூட அவை வெற்றியை நோக்கி நகர்வதாக தெரியவில்லை. ஆளும் தரப்பில் இருந்து விலகி சுயாதீனமாக செயற்படுகின்ற தரப்பினர் தேசிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க மாட்டோம் என்று அறிவித்துள்ளனர். இந்த பின்னணியிலேயே தற்போதைய சூழலில் அமைச்சரவையில் மாற்றம் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், தற்போது தற்காலிக அமைச்சரவையே நியமிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது அமைச்சரவையில் மாற்றம் பெறாது என்று அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட அமைச்சரவையில் ஒரு சில மாற்றங்கள் இடம்பெறலாம் என்று பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது தற்போதைய இந்த தேசிய அரசாங்க பேச்சுகளுக்கு பிரதான காரணமாகும். அதற்கான நகர்வுகளும் வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றன. ஆனாலும் அமைச்சரவையை மாற்றி அமைப்பது ஜனாதிபதியை பொறுத்தவரையில் சவால் மிக்கதாகவே காணப்படுகிறது. ஜனாதிபதி எவ்வாறு இந்த விடயங்களை சமாளிக்கப் போகின்றார் என்பதும் இங்கு முக்கியமாக உள்ளது. அதாவது அமைச்சு பதவியை பிரித்து வழங்குவது என்பது எளிதான விடயம் அல்ல. 20வது திருத்தத்தின்படி தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டால் அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். எப்படி இருப்பினும் விரைவில் சில முக்கியமான அரசியல் மாற்றங்களை வந்து எதிர்பார்க்க முடியும் என்பதே ஆய்வாளர்களின் எதிர்வு கூறல்களாக இருக்கின்றது. தற்போது இடம்பெறுகின்ற ஆய்வுகளில் அவற்றின் நகர்வுகள் மற்றும் அணுகுமுறைகளை பார்க்கின்ற போது விரைவில் அமைச்சரவையிலும் மாற்றம் ஏற்படலாம், அதே நேரம் புதிய முகங்களும் அமைச்சரவைக்குள் வரலாம் என்றே தெரிகிறது. எப்போதுமே அரசியல் என்பது விசித்திரமானது. அரசியலில் எப்போதும் எதுவும் நடக்கலாம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.